தமிழகத்தின் 30வது டிஜிபியாக இன்று சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் டிஜிபி திரிபாதி அவர்கள் தனது பொறுப்புகளை சைலேந்திரபாபு அவர்களிடம் ஒப்படைத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பதவியேற்றதும் பத்திரிகையாளர்களிடம் பேசிய டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள், காவலர்கள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், மனித உரிமைகளை மதித்து நடக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் பொதுமக்களிடம் காவலர்கள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வது குறித்து காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எங்கள் செயல்பாடுகள் இனி பேசும் என கூறி ஆரம்பத்திலேயே அதிரடி காட்டியுள்ளார் டிஜிபி சைலேந்திரபாபு. இனி முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு பொதுமக்கள் அளிக்கும் புகார் மனுக்களுக்கு ஒரு மாதத்தில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். வழக்கமாக இல்லாமல் பதவியேற்ற ஆரம்பத்திலேயே பொதுமக்களின் நலன் சார்ந்து அக்கறையோடு பேசியுள்ள டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றது. சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.